இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் குறைந்த விலையில் திரவ இயற்கை எரிவாயு மற்றும் திரவ எரிபொருள் விநியோகம் நடைபெற்று வருவதாக தமிழக எல்என்ஜி நிர்வாக இயக்குநர் ஜெயதேவன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் எல்என்ஜி எனப்படும் திரவ இயற்கை எரிபொருள் உற்பத்தி நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிறுவனம் குறித்தும் பாதுகாப்பு முறைகள் குறித்தும் இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக எல்என்ஜி நிர்வாக இயக்குநர் ஜெயதேவன், தமிழகத்தில் கிழக்கு மண்டலத்தில் ஏற்படுத்தப்பட்ட உற்பத்தி மையத்தில் ஆண்டுக்கு 5000 மில்லியன் டன் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். அமெரிக்கா, கட்டார், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கப்பல் மூலம் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு திரவ இயற்கை எரிவாயுவாக மாற்றப்பட்டு வீடுகள், ஆட்டோ மொபைல்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் ஆகியவற்றுக்கு விநியோகம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மேலும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் எரிபொருட்களை விட திரவ எரிபொருள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், தமிழகத்தில் 67 லட்சம் திரவ இயற்கை எரிவாயு இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது எல்என்ஜியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து மிகவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. மற்ற பெட்ரோல் டீசலை விட இதிலிருந்து வரக்கூடிய, எரியும் போது வரக்கூடிய அந்த ஸ்மோக் அண்ட் மற்ற அதர் திங்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மிக கம்மியாக ஜெனரேட் ஆகும் இந்த நேச்சுரல் கேஸை எரிக்கும் போது. இதனால் இந்த பூமி வெப்பமயமாகுதல், அதை பெரிதாக நம்மளால் தடுக்க முடியும். அதே சமயத்தில் அஸ் அ நுகர்வோரை நம்ம பார்க்கும்போது இது மற்ற ஃபியூவலை விட மிக காஸ்ட் கம்மியாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து பெட்ரோல் டீசலுக்கு ரீட்டைல் அவுட்லெட் மூலியமாக கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்ன்னு கொடுப்போம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து அவங்களுடைய சமையல் அறையில் எரிபொருளை பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்ற வகையிலையும் அது வந்து போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 2022லேருந்து இது வந்து வேகமாக முன்னேற்றம் அடையும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது.